அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி மூணு ஆறு 2015 ஆனி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதியானது இரவு 3:22 வரை, பின்பு அஷ்டமி. பூர நட்சத்திரமானது மாலை 4:56 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். சித்தயோகமானது மாலை 4:56 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8:00 முதல் 9:00 வரை, மதியம் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 4:30 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 8:00 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 12:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3 சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. ரிஷப ராசினியர்களே, சுக்கரனானவர் 3 இருப்பது எதிர்பாராத வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், சூரியன் செவ்வாய் 2 இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. சந்திரனானவர் 4 சஞ்சரிப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, தூர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவும் சுக்கரனும் இணைந்து அமையப்பெற்று 3 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தடைப்பட்ட நல்ல காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சுக்கரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவதன் மூலமாக இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுக்க முடியும். தொழில் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமாக லாபங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இருக்காது. இருந்தாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 10இல் சுக்கரன் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு கௌரவ பதவிகள் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இருக்காது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசினியர்களே,
ஒன்பதாம் வீட்டில் சந்திரனும் ஆறில் புதனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கடந்த கால தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்றங்களையும் அனுகூலங்களையும் எளிதில் அடைய முடியும். சூரியன் செவ்வாய் ஏழு இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைய முடியும்.